சென்னை உட்பட நாட்டின் 6 நகரங்களில் மத்திய அரசின் நிதி உதவியுடன் கட்டப்பட்டு வரும் வீட்டு வசதி திட்டப்பணிகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி நேற்று காணொலி மூலம் ஆய்வு செய்தார். நாட்டில் ஏழை எளிய மக்களுக்கு வீட்டு வசதி வழங்கும் 6 பிரதான குடியிருப்பு திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்தின் சென்னை மற்றும் உத்தரப்பிரதேசம், குஜராத், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், திரிபுரா மாநிலங்களில் கடந்த ஜனவரி 1 தேதி காணொலி மூலம் தொடங்கி வைத்தார். இந்த திட்டங்களின் கட்டுமான பணிகள் எந்த அளவு முடிவடைந்திருக்கிறது என்பது குறித்து பிரதமர் நேற்று முக்கிய ஆலோசனை நடத்தினார். காணொலி மூலமாக காட்சிப் பதிவுகளையும் அவர் பார்வையிட்டார். குறிப்பாக இந்தூரில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வீட்டு வசதி திட்டத்தில் செங்கல் மற்றும் நவீன பிளாஸ்டரிங் முறையில் வீடுகள் கட்டப்படுகின்றன. ராஜ்காட்டில் பிரெஞ்சு தொழில்நுட்பத்துடன் கான்கிரீட் கலவை கலந்து வீடுகள் கட்டப்படுகின்றன. இதேபோல் லக்னோவில் கனடா தொழில்நுட்பத்துடனும் சென்னையில் அமெரிக்கா மற்றும் பின்லாந்து தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியும் வீட்டு வசதி திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த வீடுகள் எத்தகைய சீதோஷ்ண நிலையையும் தாங்கும் திறன் படைத்தது என்பதுடன் இயற்கை சீற்றங்களையும் எதிர்கொண்டு வலுவாக நிற்கும் வகையில் கட்டப்படுகிறது. 1000 வீடுகள் ஒரு பகுதியில் கட்டப்படுவதால் வீடில்லாதவர்களுக்கு தரமான வீடுகளை கொடுக்க முடியும் என்று மத்திய அரசு வெளியிட்ட தகவல் தெரிவிக்கிறது. எனவே இவற்றை விரைந்து கட்டி முடிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து பிரதமர் மோடி இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கியதாக மத்திய அரசு தகவல்கள் தெரிவிக்கின்றன.